கேள்விக்கு போவோம். காந்திஜி எதற்காக கிலாபத் இயக்கத்தை ஆதரித்தார்? இதற்கும் இந்திய சுதந்திரத்திற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, அதாவது சுதந்திர போராட்டத்திற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அதற்காக கைமாறாக அவருக்கு என்ன கிடைத்தது? இதை காந்திஜியை கேட்க நீங்க சொல்லக்கூடாது, இதுக்கு பதில் நீங்க தான் சொல்லணும். சரி, அந்த கேள்வி கேட்கறவன் என்னடா, இதை வந்து அவங்க முஸ்லீம்களுக்கு எதிராக தான் இதை கேட்குறாங்க. இதுக்கு பதில் இருக்கு, பதில் சொல்கிறேன். அதாவது இந்துக்களும் முஸ்லீமும் இணைக்கிறதுக்காக தான் பண்ணதா நம்ம படிச்சிருக்கிறோம். இல்லை இல்லை, இந்த கேள்வி கேட்டவங்க இந்த கேள்வி வந்து முஸ்லீம்கள்ட்ட கேட்குறாங்க. ஆமாம், வணங்கதா முஸ்லீம்கள்ட்ட கேட்குறாருந்தா முஸ்லீம்கள் ஏதாவது செஞ்சுருந்தா அவங்கள்ட்ட கேட்கணும். காந்தி ஏன் செஞ்சான்னு கேட்கறது வந்து காந்தி நிச்சயப்படி காந்திட்டு தான் கேட்கணும். இவங்க இதை சம்பந்தம் இல்லாதெல்லாம் சம்பந்தப்படுத்துகிறாங்கிறதுக்கு முதல் விஷயத்தை வச்சுக்கிருவோம். அடுத்ததாக, அதாவது இதில் இந்த கிலாபத்னு ஒரு அரபி வார்த்தை இருக்கிறதுனால தான் அதை தான் உங்கள்ட்ட நான் கேள்வி கேட்குறேன். தமிழில் வேறு ஏதாவது இருந்ததுன்னா உங்களுக்கு கேட்க மாட்டோம். அதாவது இந்தியாவுடைய இந்த சுதந்திர வரலாறு எடுத்துக்கிட்டாலும் சரி, வேறு எந்த ஒரு இயக்கத்தினுடைய துவக்க வரலாறு எடுத்துக்கிட்டாலும் அது ஒரு நோக்கத்துக்கு ஆரம்பிச்சிருப்பாங்க. ஓரளவுக்கு அது ஸ்டெடியான பிறகு அதிலேருந்து மாதிரி வேறு ஒன்றாக மாறிடும். உலக வரலாறுல பூரா நீங்கள் அதை தான் பார்த்துருப்பீங்க. இப்போ கண்ணு முன்னாடி தெரிஞ்ச உதாரணம் சொல்கிறாருந்தா, அந்த பாட்டாளி மக்கள் கட்சின்னு ஒரு கட்சி இருந்தாங்க. அவங்க வந்து வன்னியர் ஓட்டு அந்நியருக்கு இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த தேர்தல் பாதை திருடர் பாதைங்கிறதெல்லாம் பிரச்சாரம் பண்ணாங்க. அப்படி செஞ்சு ஒரு கூட்டம் உண்டான பிறகு அவங்கள ஒரு கட்சியை உண்டாக்கிட்டாங்க, பாட்டாளி மக்கள் கட்சின்னு சொல்லி எல்லா மக்களுக்கும் உள்ள கட்சின்றாங்க. அதனுடைய துவக்கத்தை பார்த்திங்கன்னா அதுக்கு எதிரானதாக இருக்கும். ஒரு மக்களை திரட்டுற வரைக்கும் அப்படி ஒரு வழியில் இருப்பாங்க, அப்புறம் மாறிக்கிடுவாங்க. இது கண்ணு முன்னாடி செஞ்ச உதாரணத்துக்காக வேண்டி. அதே மாதிரி நாடு சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டாங்க இல்லையா, எல்லாருமே வந்து வெவ்வேறு நோக்கத்துக்கு ஆரம்பித்தவங்க தான் டைவர்ட் ஆகி சுதந்திர போராட்டம்னு வர்றாங்க. இப்போ வந்து காந்தி வந்து வெள்ளையனுக்கு எதிராக போராட்டம் இங்கே பண்ணலை, அவர் தென்னாப்பிரிக்காவில் சவுத் ஆப்பிரிக்காவில் தான் பண்ணார். சவுத் ஆப்பிரிக்காவில் கருப்பர்களுக்கு எதிராக வெள்ளையர்கள் அராஜகம் பண்ணவுன்னு அதை எதிர்த்து அங்கே என்ன செஞ்சார், அங்கே படிக்க போன இடத்துல அங்கே போராட்டம் பண்ணி இங்கே ஃபேமஸ் ஆகுறார். அங்கே அவருடைய போராட்டம் சுதந்திர போராட்டம் எல்லாமே வெள்ளையர்களுக்கு எதிரானது, இங்கே உள்ள வெள்ளையருக்கு எதிரானது இல்லை. அந்த சவுத் ஆப்பிரிக்காவில் வந்து அவங்க அநியாயம் பண்ணுறாங்க, கருப்பர்களை கொடுமைப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறதுக்காக ஆரம்பித்துட்டு இந்தியாவுக்கு வந்த பிறகு அந்த ஒரு தொடர்பில் இங்கே உள்ள வெள்ளையர்களும் எதிர்க்கிறார். அவருடைய துவக்கத்தை எடுத்துக்கிட்டால் வேறு ஒன்று தான், இதில் இங்கே உள்ள வெள்ளையர்கள் கிடையாது. அதே மாதிரி வந்து இப்போ தேசிய கீதம்னு ஒரு பாட்டு நம்ம படிக்கிறோம். இந்த கிலாபத்துக்கு வர்றதுக்கு முடி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டால் கரெக்டாக இருக்கும். இந்த தேசிய கீதம் வந்து இந்திய சுதந்திரம் அடைஞ்சவுனே இந்தியாவுக்கு உண்டாக்கப்பட்ட பாட்டா? இல்லை, தேசிய கீதம் வந்து வெள்ளக்காரங்காலத்தில் அந்த மன்னர்களை புகழ்வதற்கு எழுதின ஒரு பாட்டு. அந்த மன்னர்களுடைய கையில் இந்தியா நல்லா இருக்குது அப்படின்னு சுதந்திர போராட்டம்லாம் உணர்வுலாம் வராத காலத்தில் 1910-11 வாக்கில் ரவீந்திரநாத் தாகூருங்கிறவர் எழுதுகிறார். பங்களாதேஷ்கார். ஆமாம், அவர் என்ன எழுதுகிறாருன்னா, ஜனகன மன அதி நாயக ஜெயகேங்கிறாரு. நாயகண்டா என்ன, ஜனண்டா மக்கள், ஜனங்கள்ங்கிறோம்ல, ஜனகணங்கிறான்ல, நம்ம மனம்டா உள்ளம், மக்கள் உள்ளங்களில் நிறைந்திருக்கிற. அதிநாயக நாயகண்டா தலைவர்னு அர்த்தம், அதிநாயகண்டா உயர்ந்த தலைவர்னு அர்த்தம். இது ஆண்பால், ஆண்பால் ஆண்பால் நாயகின்னு வரல, நாயகன்று வருது. ஒரு ஆணைத்தான் அவர் வந்து பாராட்டுறாரு. இப்போ இந்திய தாயன்று ஏமாற்றிக்கிட்டாங்க, அர்த்தத்தை மாற்றிக்கிட்டாங்க. இந்திய தாயன்று அதி நாயகன்னு சொல்ல மாட்டாங்க, அது அந்த மன்னருக்கு வரவேற்பு கொடுக்குறார். உங்கள் ஆட்சியில் பஞ்சாபு சிந்து எல்லாம் நல்லா இருக்குது, அவன் தான் அன்றைக்கி ஆட்சி தலைவராக இருக்கிறான். பஞ்சாப் சிந்துலாம் வருது பாருங்கள், ஜனகணமனாவில் சிந்து பாகிஸ்தானில் இருக்குது. இப்போ சிந்துன்னு சொல்கிறோம், இந்திய தேசிய கீதம்னு படிக்கிறோம். இது வந்து தேசிய கீதத்தில் வரக்கூடிய சிந்து பகுதி எங்கே இருக்குது? இப்போ பாகிஸ்தானில் இருக்குது. அவன் இருக்கும்போது இந்தியாவில் இருந்துச்சு. சிந்து நதின்றது வந்து சிந்து ஏரியா, சிந்து பகுதி. ஓகே, நதி கிடையாது. ஆமாம், சிந்து நம்ம சிந்து மாகாணம்ட்டு அங்கே இருக்குது, சிந்து மாகாணம் எங்கள் பாகிஸ்தானில். அப்போ இந்த சிந்துவையும் சேர்த்து படிக்கிறாங்க. பஞ்சாப்பு, பஞ்சாப்பில் கூட பாதி பஞ்சாப் இங்கே பாதி பஞ்சாப் அங்கே, பஞ்சாப்பை சிந்துங்கிறாங்க, சிந்து முழுசாகவே அங்கே. குஜராத்து மராட்டெலாம் இங்கே இருக்குது. அப்போ இந்த இது யாருக்கு பொருந்தும் என்றால், அந்த மன்னர் காலத்தில் தான் சிந்துவும் இந்தியாவில் இருந்துச்சு. இல்லை ஒன்றா இருக்கும்போது, ஒன்றா இருக்கும்போது படித்தது. அப்போ இந்த வரலாறு இப்படி இருந்த கிலாபத்து கேட்குறக்காக சொல்கிறேன். இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா, ஜனகணமனவே தேசிய கீதம் கிடையாது, வெள்ளக்காரனுக்கு வால் பிடிக்கிற பாட்டு. அது அதுக்கு கொஞ்சம் அர்த்தத்தை சேஞ்ச் பண்ணிக்கிட்டு தேசிய கீதம்னு நம்ம நினைஞ்சிட்டோம்.
ஆகிட்டோம், சரி இந்த பாட்டு இருந்துட்டு போகுதே அப்படி ஆகிட்டோம். இந்த ஜனகண மனவுக்குள்ள வரலாறுக்கு போனீங்கன்னு சொன்னால் அது தேசிய கீதம் ஆகாது. வெள்ளையர்களுக்கு வந்து வாழ் பிடிக்கிற ஒரு பாட்டாகத்தான் அது வந்து துவங்கப்பட்டது. அவரே படிக்கிறார் அந்த பாட்டை, வந்து மன்னருக்கு வரவேற்பு கொடுத்து அதை படிச்சிருக்கிறார். அப்போ இந்த மாதிரி அடிப்படையில் இந்த கிலாபத்துனா என்னன்னு பார்க்கணும். வெள்ளையர்கள் இங்கே வந்து ஆட்சி பண்ணுறாங்க, இவங்களை எதிர்க்கணும் என்கிற ஒரு வீரியமோ உணர்வோ இல்லாமல் இருந்துச்சு. வெள்ளையர்களுக்கு கீழேயே இருந்தாங்க. காங்கிரஸ் கட்சி, காங்கிரஸ் ஆரம்பிக்கிறாங்க. அப்போ காங்கிரஸுக்கு எதுக்கு ஆரம்பித்தாங்க? வெள்ளையர்களை விரட்டுறதுக்கு ஆரம்பிக்கலை, எங்கள் மக்களுக்கு நீங்கள் வேலை வாய்ப்பு கொடுங்கன்னு ஆரம்பித்தாங்க. காங்கிரஸுடைய நோக்கம் என்னென்னா வெள்ளையர்களை ஆட்சியாளர்களாக ஒப்புக்கொண்டு எங்களில் உள்ளவங்களுக்கும் படிப்பு, இந்திய மக்களுக்கு. அப்போ சுதந்திரத்துக்காக போராடல? இல்லை தூங்கலைன்னு. ஓகே, காங்கிரஸ் தோங்கினது எதுக்குன்னு கேட்டால் சுதந்திரத்துக்கு தோங்கலை, வேறு ஒன்றுக்கு தோங்குவாங்க. அது சுதந்திர போராட்டத்தை கையில் பின்னாடி எடுத்தாங்க. அப்போ அவனுக்கு சப்போர்ட்டை தான் தோங்கினாங்க. சொல்ல போனால் நீ ஆட்சியாளனை இருந்துக்க, எங்களுக்கும் கொஞ்சம் பங்கு கொடு, இந்திய மக்களுக்கு நீ வேலை வாய்ப்பு கொடு, அதுக்கு தான் காங்கிரஸ் வந்து ஆரம்பித்தாங்க. அப்போ காங்கிரஸ் வந்து தூங்கினதுன்ற அப்படி போய் வரலாறு போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க சுதந்திர போராட்டத்துக்கு அவங்களும் சம்மந்தமே கிடையாது, துவக்கம். பிறகு என்ன செஞ்சாங்க? அவங்களும் அதை எதிர்க்க ஆரம்பித்தாங்க. அப்போ எப்படி சுதந்திர போராட்டம் வருதுன்னு கேட்டால், காந்தி வந்து அங்கே பார்க்குற வெள்ளக்காரனை வந்துட்டு இங்கே வேணும், எதுக்கு தான் வேணுங்கிற அதை பார்த்துட்டு இங்கே வருது. அதே மாதிரி தான் கிலாபத் இயக்கம்டா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உலக முஸ்லீம்களுக்கெல்லாம் ஒரு தலைமை ஒரு காலத்தில் இருந்துச்சு, அது வந்து அதான் கிலாபத்தும்பாங்க. அதனுடைய தலைமை வந்து துருக்கி, கலீபான்லாம் சொல்கிறாங்கல்ல, கலீபா கிலாபத்துலாம் ஒரு ஒரே சொல்லு தான். அப்போ துருக்கியை தலைநகரமாக கொண்டு மொத்த அரபு நாடுகளும் ஒட்டுமொத்த இஸ்லாமிய நாடுகள், முஸ்லீம்கள் மட்டும் இருக்கிற நாடுகள்லாம் அதன் கீழே இருந்தாங்க. அவர் கலீபா, துருக்கியில் உள்ளவர் தான் எல்லாத்துக்கும் அதிபராக இருப்பார். இப்படி ஒரு நிலைமை இருந்துச்சு. இப்போ போப் இருக்கிற மாதிரி, போப் வந்து ஒரு மதத்தலைவர், இவங்க வந்து மதத்தலைவர் கிடையாது, அரசாங்கத் தலைவர். ஆமாம், அந்த துருக்கி வந்து எல்லா நாடுகளுக்கும் தலைமை தாங்கக்கூடிய ஒரு நாடு அப்படின்னு சொல்லி, அதனால தான் முஸ்லீம்களை துருக்கர்னு சொன்னாங்க. துருக்கர்னா துருக்கிக்காரன்னு சொல்லி, துலுக்கன், அதில் தான் துலுக்கன் வந்தது. துருக்கர் என்பது தான் மாறி துலுக்கன்று வந்தது. ஏன் துலுக்கன் நமக்கு பேர் வந்தது என்று கேட்டால், துருக்கியர்கள் தான் இஸ்லாமிய தலைமைன்னு இருந்தாங்கல்ல சவுதி அரேபியாவுக்கு அப்புறம் இருந்து துருக்கி தான். ஆமாம், அது அதனால் வந்து அதுக்கு முந்தி. அப்போ துருக்கி தான் இஸ்லாமிய தலைமைன்னு இருந்த ஒரு காலத்தில் நம்மளை பற்றி பேசும்பொழுதுலாம் என்ன செஞ்சாங்கன்னா, துருக்கர் பாரதியார் கூட அப்படி படிக்கிறார், தில்லி துருக்கர் செய்த தில்லி துருக்கர் செய்த வழக்கமடி, இந்த பெண்கள் ட்ரெஸ் போடுறதுனா தில்லி துருக்கர் செஞ்சது, திக்கை வணங்கும் துருக்கர், இப்படியெல்லாம் வந்து என்ன செஞ்சுருக்காரு பாரதியார். பாரதியார் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த மக்களை என்ன செஞ்சிட்டாங்கன்னா, அவங்க துருக்கி தலைமையாக முஸ்லீம் நாடுகளுக்கு தலைமையாக இருந்ததுனால நம்மளையும் துருக்கன்று ஆக்கிய துலுக்கன்ற ஒரு இதில் கொண்டு வந்துட்டாங்க. அப்போ அந்த கிலாபத்து ஆட்சியில் இருக்கிற நேரத்தில் உங்கள் பேர் துலுக்கன் தான், அரசுக்கார கேட்டாங்க. ஆமாம், துலுக்கங்கிறான். ஆமாம், நம்ம இந்தியனை பிடிச்சி துருக்கங்கிறான். ஆமாம், துருக்கங்கிறான். ஆமாம், சரி. இப்போ என்ன நடக்குதுன்னு கேட்டால், இந்த வெள்ளையர்கள் வந்து இங்கே ஆக்கிரமித்த மாதிரியே துருக்கியை ஆக்கிரமிக்க முயற்சி பண்ணுறாங்க. இஸ்லாமிய சாம்ராஜ்யம் இருக்கக்கூடாது என்று ஒழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அதை செய்யும் பொழுது தான் முஸ்லீம்களுக்குன்ற ஒரு சாம்ராஜ்யம் இருக்கும் பொழுது அதுக்கு எதிராக இந்த மாதிரி வெள்ளக்காரன் வர்றானு, வெள்ளக்காரனை வந்து அதுக்கு தான் எதிர்த்தாங்க. இங்கே ஃபஸ்ட்டு இந்தியாவை அடிமைப்படுத்தினாங்கிறதுக்கு முதல்ல எதிர்க்கலை. எதுக்கு எதிர்த்தாங்கன்னா, கிலாபத்தை நீ ஒழிக்கிற, எங்கள் முஸ்லீம்களுக்குன்னு ஒரு தலைமையில் ஒற்றை தலைமையில் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க, அதை நீ ஒழிக்க முயற்சி பண்ணுறேன்னு சொல்லி அவ்வெள்ளக்காரன் வந்து துருக்கி சாம்ராஜ்யத்தை ஒழிக்கிறதுக்கு பாடுபட்டதுனால அந்த கிலாபத்தை நாங்கள் உண்டாக்குவோம், அதுக்கு ஆதரவாக இருப்போம் அப்படின்னு சொல்லி இங்கே உள்ள வெள்ளக்காரனை எதிர்க்கிறாங்க. இங்கே உள்ள வெள்ளக்காரனை அப்போ எதிர்த்தது இந்திய சுதந்திரத்துக்கு இல்லை, ஸ்டார்டிங்கில் இந்த வெள்ளக்காரங்களை எதிர்க்கிறாங்க. எதுக்குன்னா, கிலாபத்துக்கு அவன் தடையாக இருக்கிறான், துருக்கியில் வந்து அந்த கிலாபத்துக்கு தடையாக இருக்கிறான்னு சொல்லிட்டு தான். கிலாபத்துனா இஸ்லாமிய ஒற்றை ஆட்சி தலைமை, ஒருவர் தலைமையில் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து இது துவக்கம் அப்படி தான் வந்துச்சு. அலி சகோதரர்கள்னு சொல்லுவாங்க, சவுக்கத்லி ஜவஹர்லின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த அலி சகோதரர்கள் தான் அந்த கிலாபத் இயக்கத்தை வச்சு முஸ்லீம்களை எல்லாம் வெள்ளக்காரனுக்கு எதிராக திரட்டுறாங்க. அதில் என்ன ஆகுதுன்றா, இஸ்லாமிய அடிப்படையில் இவங்களை எதிர்க்கணுங்கிற எண்ணம் அதனால தான் உண்டானது.
நம்ம இஸ்லாமிய ஒரு அரசு வந்து ஒழிக்க பாடுபடுறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம அதை காப்பாற்றணும்னு சொல்லி மார்க்க ஒரு முலாம் பூசி பள்ளிவாசலாம் பிரச்சாரம் பண்ணாங்கலாம் வருதுல்ல. அதுக்கெல்லாம் காரணம் என்னென்னு கேட்டால் இஸ்லாத்தை ஒழிக்கிறாமே, இஸ்லாத்தை ஒழிக்கிற திட்டத்தில் இருக்கிறான்ற ஒரு உணர்வு ஏற்றதுனால தான் முஸ்லீம்கள் வந்து கிலாபத் இயக்கத்தால் கவரப்படுறாங்க. அப்போ காந்தி என்ன செய்கிறாரு, வர்றாரு, இப்போ வெள்ளக்காரன் எதுக்கிறதா இருந்தால் இவங்க எதுக்கிட்டு இருக்கிறாங்க, நம்மளும் எதிர்த்தா கரெக்டாக வரும்னு அவங்க ஜாயின்ட் ஆகுறாங்க. சப்போர்ட் காங்கிரஸும் பார்க்குறாங்க நம்மளும் இதை எதிர்த்தா தான் சரியாக வரும்னு அப்போ தான் எதிர்க்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம எதிர்க்க ஆரம்பித்தது கிலாபத்துக்காகத்தான், வெள்ளக்காரனை எதிர்த்தது இந்தியாவுடைய விடுதலைக்கு இல்லை ஆரம்பத்து தூக்கத்தில். அப்புறம் என்ன ஆகுதுன்னா எல்லாருடைய எண்ணமுமே இவன் எங்கேருந்து வரட்டணும்னு மாறிக்கிருச்சு. எப்படி ஒவ்வொரு இயக்கமும் ஆரம்பத்தில் ஒரு நோக்கத்துக்கு ஆரம்பித்து பிறகு சுதந்திரத்துக்கு பாடுபடுவாங்களோ, இப்போ அந்த உதாரணமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த கிலாபத்து ரொம்ப முக்கியமாக வகுத்தவர் அபுல் கலாம் ஆசாத், அந்த இந்தியாவுடைய கல்வி மந்திரியாக இருந்தார் நேரு கால சுதந்திரம் அடைஞ்சவனை, அவர்லாம் வந்து கிலாபத் இயக்கத்துக்கு தான் இருந்து ஆகணும் அப்படின்னு சொல்லி போராடினவர் தான். பிறகு காங்கிரஸுக்காரா மாதிரி என்ன செய்கிறாருன்னா சுதந்திர போராட்டத்துக்கு வெள்ளக்காரன் இங்கேருந்து டைவெர்ட் ஆகுறாங்க, இங்கேருந்து அவனை விரட்டணுங்கிற ஆயிடுறாங்க. அப்போ கிலாபத்து என்பதுடைய துவக்கம் வந்து அது இந்தியாவுடைய வெள்ளக்காரனை விரட்டுறதுக்கு உள்ளது அல்ல, இஸ்லாத்துக்கு எதிராக அவர்கள் வந்து காய நவத்தும் பொழுது நமக்கு கடமை இருக்குது அப்படின்னு வந்து வெள்ளக்காரனை எதிர்த்தாங்க கிலாபத்துக்கு இடைஞ்சல் பண்ணாதேன்னு. அப்புறம் அந்த கமாலத்தா துருக்கொண்டு ஒருத்தர் இங்கே துருக்கியில் முளைச்சி அவர் ஒரு புரட்சி பண்ணி அந்த உதுமானிய பேரரசுமாங்க கிலா அதை கவுத்துட்டு அவர் கையில் எடுத்த பிறகு இந்த அந்த ஒற்றை ஆட்சி முறை உடஞ்சி போச்சு. அந்த காலத்திலேயே ஒரே இஸ்லாமாக ஒரே நாடாக இஸ்லாமிய நாடு இருந்தது போய் சவுதி, குவைத்து, துபாய், அபுதாபி அப்படின்னு குட்டி நாடுகளாக எல்லாமே பிரிஞ்சு போச்சு. அவர் வந்த பிறகு துருக்கி தனியாகவும் வேறு நாடுகளெல்லாம் தனியாகவும் சிலனா ஈரான் ஈராக் எல்லாமே அதன் கீழே தான் இருந்துச்சு ஒரு காலத்தில். அதுனால் இது ஒரு விஷயம். அப்போ இந்த துருக்கியர்கள் வந்து அவங்க ஒரு ஒற்றை தலைமையில் இருந்ததை எதிர்த்ததுனால தான் இவங்க வந்து கிலாபத்துங்கிறத உண்டாக்குறாங்க. ஆனால் அதுலேயே நீடித்தாங்களான் இல்லை, கிலாபத்துன்ற ஆரம்ப காங்கிரஸ் எப்படி வேலை வாய்ப்பு கொடுங்கன்ட்டு ஆரம்பித்து விட்டு பிறகு இவன்ட்டு என்ன வேலை வாய்ப்பு கேட்குறது அப்படின்னு சொல்லி அவங்க மாறினாங்களோ, காந்தி எப்படி அங்கே உள்ள வெள்ளக்காரனுடைய அநியாயத்தை எதிர்த்துட்டு இவனையும் தான் எதிர்க்கணும்ட்டு அவர் மாறிக்கிட்டாரோ, அப்போ மூணு பேர் மாறினவங்க தான். காந்தியாக இருந்தாலும் சரி, காங்கிரஸாக இருந்தாலும் சரி, கிலாபத்தாக இருந்த கிலாபத் இயக்கமாக இருந்தாலும் சரி, தூக்கத்தில் வெள்ளக்காரனை எதிர்த்தது வேறு காரணத்துக்கு, பிறகு நம்ம நாட்டிலேருந்து விரட்டணும் என்று வந்துட்டாங்க. அப்போ ஒருவனை எதிர்ப்பதாக இருந்தால் பலரும் கூட்டாக சேர்ந்து தான் அதை எதிர்க்க இயலும். வெள்ளக்காரன் அது நான் ஒரு அரசாங்க ஒரு கவர்மெண்ட் அப்புறப்படுத்துகிற விஷயம், அதுக்கு வந்து காந்தி மட்டுமோ காங்கிரஸ் மட்டுமோ இருந்தால் முடியாது. அப்போ காந்தி என்ன செய்கிறாருன்னா இதுக்கு எதிராக உள்ள எந்த சக்தியும் இழந்துடக்கூடாது, இந்த கிலாபத்தியக்காரங்க நல்லா முஸ்லீம்கள்லாம் அதில் திரட்டி வச்சுருக்கிறாங்க, அவங்க சப்போர்ட்டும் இதுக்கு இருந்தால் நல்லா இருக்குமேனு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் இந்த கிலாபத் இயக்கத்தினுடைய நிறுவன சவுக்கத்திலே ஜவஹர்லி என் தோளில் ரெண்டு சிங்கங்கள் இருக்குன்றலாம் புகழ்ந்து சொன்னார். அப்படி சொல்லி இந்த கிலாபத் இயக்கத்துக்காரங்களையெல்லாம் இந்த இதில் டைவெர்ட் பண்ணி விட்டார், சுதந்திர போராட்ட விஷயம் டைவெர்ட் பண்ணி விட்டார். அப்போ வெள்ளையர்களை எதிர்க்கிற விஷயத்தில் வந்து எல்லார் சப்போர்ட்டையும் வாங்கிக்கிட்டாங்க. ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் தனித்தனியான கொள்கைகளும் இருக்கும். இப்போ உதாரணமாக வந்து ஒரு திராவிடர் கழகம் ஒரு கட்சி இருக்குன்னு வைங்களேன், அவங்க இடஒதுக்கீட்டுக்குன்ட்டு ஒரு போராட்டம் பண்ணாங்கன்னா நம்ம போய் கலந்துக்கிடுவோம், அவங்கள கடவுள் மறுப்பு கொண்டு போட்டாங்கன்னு நம்ம போய் கலந்துக்கிற மாட்டோம். அது ஒரு 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 விஷயத்துக்கு கலந்ததுனால அவங்கள எல்லாத்தையும் ஆதரிக்கிறோன்ட்டு வராது. அந்த வகையில் கிலாபத் இயக்கத்தினுடைய இந்த விஷயத்துலாம் காந்திக்கு வந்து நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னாக்கா தர்காவுக்கு போகிறவங்களும் இந்த சிஏ நர்ஸுக்கு எதிராக வருவாங்க, தர்காவுக்கு போவாதவங்களும் எல்லாம் வருவாங்க, அப்படி உள்ளதுதான் அந்த மாதிரி உள்ள ஒரு விஷயம். அதனால் வெள்ளையர்களை விரட்டுற விஷயத்தில் கிலாபத் இயக்கம் மாதிரி குட்டி குட்டி ஊர்களில் இருந்த சமஸ்தானங்கள் எல்லாரையும் இணைச்சிக்கிட்டாங்க. இணைச்சி ஒரு சக்தியாக்குனா தான் வெள்ளைக்காரனை விரட்ட முடியும். துவக்கமே அப்படி ஆரம்பிக்கலை, வெள்ளையர்களை விரட்டும் என்ற ஒரு இயக்கத்தை கொண்டுலாம் ஆரம்பிக்கப்படாது. ஆரம்பித்து கொஞ்சம் வளர்ந்த பிறகு ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறதுக்கும் ஒரு ஸ்ட்ரென்த் வேணும்ல, கண்டிப்பாக. அப்போ ஸ்ட்ரென்த் பயம் இல்லாமல் ஒரு 100 பேர் திரண்ட பிறகு தான் வேறு ஒரு விஷயத்தை என்ன செய்வாங்க, கையில் எடுப்பாங்க. அந்த மாதிரி வந்தது தானே, அதாவது கிலாபத் இயக்கத்தை ஆதரிச்சார்னு கேட்டால் வெள்ளக்காரனை விரட்டுவதற்கு இவங்க பலம் தேவைப்பட்டுச்சு. கிலாபத் இயக்கத்தை அவர் ஆதரித்ததுக்கு வந்து பங்கு தேவை. இந்த விஷயத்தான், இந்த விஷயத்துக்காக அவர் அவங்களும் வெள்ளக்காரனை எதிர்க்கிறாங்க, நம்மளும் எதிர்க்கிறோம், அப்போ சேர்ந்து எதிர்ப்போம் அப்படின்னு வரும்போது அவனை எதிர்க்கிறதே முழு பிரதானம் ஆகிப்போச்சு. ஸ்டார்டிங்கில் துருக்கிக்குன்னு அப்படி கத்திக்கிட்டு இருந்தாலும் அதுக்கப்புறம் என்ன ஆகிட்டாங்கன்னா நம் அவங்களோட டைவர் ஒவ்வொரு இயக்கங்களும் பிறகு மாறுவாங்கள்ல,
அந்த மாதிரி மாறி போய் என்ன செஞ்சாங்கன்னா வெள்ளையனை எதிர்க்கிறது தான் காந்திக்கு முதல் நோக்கமாகிடுச்சு, காங்கிரஸுக்கு முதல் நோக்கமாகச்சு, அதே மாதிரி வந்து கிலாபத் இயக்கத்துக்கு முதல் நோக்கமாக போச்சு. அப்போ அவங்க தூங்குறது ஒரு மாதிரியாக தூங்குவாங்க. இப்போ இந்த கேள்வி கேட்குற கும்பலை எடுத்துக்கிறங்களேன், இவங்க கொள்கை என்ன? வெள்ளக்காரன் தான் இருக்கணும், சுதந்திரம் தரக்கூடாதுன்னு உங்கள் கொள்கை. இந்த சங் பரிவாரத்தினுடைய ஆர்எஸ்எஸ்டைய கொள்கை என்னென்னு கேட்டால், சுதந்திரம் கொடுக்காதேன்னு போய் கெஞ்சினாங்க வெள்ளக்காரன்ட்ட. நீங்கள் தான் நல்லா இருக்கிறீங்க, இவங்கள்ட்ட கொடுத்தா நாட்டை நாசமாக்கிடுவாங்க, என்ன வேறு ஜாதி தலித்து இழுத்து இவங்கெல்லாம் மேலே வந்துடுவாங்கன்னு பயந்துக்கிட்டு வெள்ளையர்களே இருக்கணும்னு இவங்க என்ன செஞ்சாங்க, அதுக்கு வந்து பெரிய இயக்கமே நடத்துனாங்க ஆர்எஸ்எஸ்காரங்க. இன்றைக்கு வரைக்கும் அவங்க வந்து கட்சிகளில் சுதந்திர கொடி ஏற்ற மாட்டாங்க, இந்தியா கொடி ஏற்ற மாட்டாங்க. ஆமாம், காவி கொடியை தான் ஏற்றுவாங்க சுதந்திரத்தை எதிர்க்கிற விஷயமாக. அப்படி வரலாறுக்கு உள்ளவங்க இன்றைக்கி தேசபக்தி பேசலையா? இன்றைக்கி சுதந்திரத்தை சுதந்திர போராட்டத்தில் காட்டி கொடுத்த வேலையை செஞ்சாங்க. இன்னென்னாரெல்லாம் போராடுறான்னு காட்டி கொடுத்தாலாம் யாருன்னு கேட்டால் இந்த ஆர்எஸ்எஸ் ஆளுக்கு தான், வெள்ளக்காரர் முழு சப்போர்ட்டாக இருந்தாங்க. இன்றைக்கி இவங்களுக்கு என்ன வேஷம்? நாங்கள் தான் தேசபக்தி, தேசபக்தி குத்தகை எடுத்தவங்கிற தேசத்துக்கு எதிராக இருந்தவங்க. இவங்களுடைய வரலாறே தேசம் விடுதலையக்கூடாது, அடிமையாகவே இருக்குன்னு. அவன் என்ன செஞ்சான் வெள்ளக்காரன்னு கேட்டால், இவங்களுடைய அந்த சனாதனத்துக்கெலாம் சப்போர்ட்டாக இருந்தான். சில மூடநம்பிக்கையில் ஒழித்தான், உடன்கட்டை இது மாதிரியானதை ஒழித்தான். ஆனால் இவங்க மேல் சாதி கீழ் சாதி உயர் அந்தஸ்து கொடுக்குற விஷயத்திலலாம் அவன் கரெக்டாக இருந்தான். இவங்க பார்ப்பனர்களுக்கு தான் நிறைய அரசு பதவிகள்லாம் கொடுத்தான். அவங்க தங்களுக்கு ஒரு இடம் கிடைச்சவுடனே இவன் தான் நமக்கு நல்லவன், வேறவங்க ஆட்சிக்கு வந்தாங்கன்னா இந்த சீட்லாம் உட்கார முடியாதுன்னு சொல்லி பயந்தாங்க. அப்போ நீங்கள் ஒரு சுயநலத்துக்காக வேண்டி வெள்ளையனுக்கு அடிமைய சேவகம் பண்ண ஒரு கூட்டம் இன்றைக்கி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் சுதந்திரத்தை பற்றி பேசுகிறாங்க, தேசபக்தியை பற்றிலாம் என்ன செய்கிறாங்க பேசுகிறாங்க. இப்படி மாறுறதான் வரலாறு. இப்போ காந்தியை சுட்டு கொண்டுறாங்க அவங்க, இப்போ ஆட்சிக்கு வந்தவங்க என்ன செய்கிறாங்க, காந்தி கண்ணாடியை போட்டு தூய்மை இந்தியான்னு அவர் படத்தை போட்டு தான் பண்ணுறாங்க. சுட்டு கொன்ற ஆளுகளை இவங்க தான் சந்தோஷப்பட்டு பேசிக்கிடுவாங்க. ஆட்சியில் வந்து உட்காந்தாலும் பேச முடியாது, வெளிப்படையாக கள்ளத்தனமாக பேச முடியும். அப்போ மோடி போக்குவரத்துலாம் இவங்கெல்லாம் என்ன காந்தியை நஞ்சு மாதிரி வெறுக்கிற ஆளுக்கு. ஆனால் காந்தி படத்தை போட்டு என்ன செய்கிறாங்க, தூய்மை இந்தியா திட்டம் ஒரு கண்ணாடி மாதிரி போட்டு, காந்தி கண்ணாடி போட்டிருப்பாங்கள்ல, ஸ்வச் பாரத் என்னமோ பாரத், அதில் ஒரு சிம்பிளாக அதுதான் காந்தி தான். ஐயா காந்தி, காந்தி உங்களுக்கு ஆகாத வரலாறு புரட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காந்தி ஆகாது. இப்போ நாங்கள் மாற்றிக்கிட்டோங்கிறீங்களா? அப்படி தான் ஒவ்வொரு இயக்கமும் ஒரு ஒரு கொள்கையை சொல்லுவாங்க, பிறகு என்ன செய்வாங்க, அவங்க ஸ்டாண்டை மாற்றிக்கிடுவாங்க. இதில் வந்து கிலாபத் இயக்கத்துக்கு வந்து ஏன் ஆதரித்தார்னா, சுதந்திர போராட்டத்தை வலிமைப்படுத்துறதுக்கு ஆதரிக்க தான் வேணும். அதை மட்டும் ஆதரிக்கலை, பல டேஞ்சரான இயக்கங்களெல்லாம் ஆதரித்து ஆதரித்தாங்க. அவங்களாம் வரணும், வந்தால் தான் இவனை விரட்டணும். இப்போ இவன் நம்ம என்ன செய்கிறோம், முக்கியமான ஒரு விஷயம் இந்த ஜல்லிக்கட்டு வந்துச்சு, அதில் எல்லாம் ஒன்றா சேர்ந்தாங்கல்ல, அது மாதிரி தான் அது. அவன் அனைவரும் ஒரே குழுக்கள் உள்ளவனாக இருப்பான். அந்த ஜல்லிக்கட்டுக்கு நாங்கள் வர்றோன்னு வர்றானே தவிர, அதில் பலதரப்பட்ட ஆட்கள் வந்து இருந்தாங்க. அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருந்ததுனால தான் காந்தி வந்து கிலாபத்தை ஆதரித்தார், கிலாபத் இயக்கத்தை ஆதரித்தார். அதை நம்ம என்ன செய்யணும் வச்சுக்கிறேன், அவருக்கு என்ன கிடைச்சிச்சின்னு இருக்கிறாரு. என்ன கிடைச்சின்னு அவருக்கு ஒன்றுமே கைமாற ஒன்றுமே கிடைக்கல, ஒன்றுமே கிடை தேசத்தந்தைன்னு அந்த பேர் கிடைச்சி அவருக்கு, அவ்வளோதான். என்ன கிடைச்சின்னா கிடைக்க, அவருக்கு கேவலப்படுத்திருக்கா ஒரு கேள்வி கேட்குறாங்க. அப்படியே இருந்தால் கூட இதில் முஸ்லீம்கள்ட்ட இதை கேட்குறீங்க, ஒரு வரலாற்று ஒரு நடந்த ஒரு சம்பவம், கிலாபத்தை ஆதரித்தார். அவர் வாழ்ந்த காலத்தில் நீங்கள் யாராவது கேட்டிருக்கணும், உனக்கு என்ன கிடைச்சின்னு கேட்டிருக்கணும், யாரும் கேட்கல. இப்போ வந்து காந்திக்கு என்ன கிடைச்சிச்சு, கிலாபத்தை ஆதரித்ததுனால அப்படின்னு கேட்டால் இதனுடைய நோக்கம் என்ன? இது ஏன் முஸ்லீம்கள்ட்ட இதுக்கு நீங்கள் கேட்கணும் இந்த கேள்விக்கு? இப்போ வாழ்கிற முஸ்லீமுக்கு என்ன சம்பந்தம் இல்லை தானே? நாங்கள் கிலாபத்தை இப்போ ஆதரிக்கிறோமா? இப்போ கிலாபத்து இயக்கம் இருக்கா இந்தியாவில்? அதுக்காக காந்திஜி எழுப்பியெல்லாம் இப்போ கேட்க முடியாது, கேட்க முடியாதுல்ல. சரி, அதனால் அந்த இந்த கேள்வியோடைய அர்த்தம் அதுதான். எல்லா கேள்வியுமே முஸ்லீம்களை கேட்குற கேள்வியே இல்லை, இது இவங்க கேட்குற எல்லா கேள்வியுமே. நீங்கள் அப்படி சொல்கிறீங்க, பட் இதெல்லாம் படிக்கும்போது உங்களை கேட்கணும்னு எங்களுக்கு தோணுது. சரி, ஓகே. உலகம் போற்றும் தோடா தேசத்தை நம்பிக்கை, நன்றே செய் செய்வோமே, இன்றே செய் செய்வோமே, உன் தேசம் உன் கையில் வாங்கி பாரு, வாழ்க்கை மாறும் தன்னாலே. தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ், உன் தேசம் உன் கையில். இப்ப 13வது கேள்வி பாத்தீங்கன்னா, ஜனவரி 1948 டெல்லியில் உள்ள மசூதிகளை அரசாங்கமே புனரமைக்க வேண்டும் என்று நேருவையும் பட்டேலையும் வலியுறுத்திய காந்திஜி, சோமநாதர் கோயில் அரசாங்க பணத்தின் மூலம்தான் கட்டப்பட வேண்டும் என்று மத்திய அமைச்சரவை முடிவை எதிர்த்து
அது வந்து பொதுமக்களுடைய பணத்தில் தான் கட்டணும் அப்படின்னு ஏன் சொன்னாரு அப்படின்னு கேட்குறாங்க. சரி, இதுவும் காந்திஜியை கேட்குற கேள்வி மாதிரி தான் இருக்கு. ஆமாம், இதுவும் வந்து முஸ்லீம்கள்ட்ட அப்படி செஞ்சாங்கன்னா சரியா தவறான்றது ஆய்வு பண்ணுங்க, சரியா இருந்தால் அதை பாராட்டிட்டு போங்க, தவறா இருந்தால் அவர் போய் கணிச்சிட்டு போங்க. இதில் முஸ்லீம்களை நோக்கி கேட்கறதுக்கு பதில் சொல்கிறேன், பதில் இருக்கு. இதில் முஸ்லீம்களை நோக்கி கேட்க என்ன இருக்குது? ஒரு கேள்வி இதை பதிவு செய்ய வேண்டியிருக்கு. முஸ்லீம்கள் இப்போ உள்ள முஸ்லீம்கள் வெறுப்பை விதைப்பதற்கு அந்த காலத்தில் யாரோ செஞ்ச ஒரு செயலை சொல்லி அவன் செஞ்ச அவன் மீது வெறுப்பு ஏற்படுத்தினா அது ஒரு கணக்கு. நீங்கள் என் காந்தி மேலே வெறுப்பு எடுத்து இந்த கேள்வி கேட்கலாம், நேரு மீது வெறுப்பு ஏற்படுத்தி இந்த கேள்வி கேட்கலாம், இப்போ இருக்கிற முஸ்லீம்கள் மீது வெறுப்பு ஏற்படுத்தி இதில் எங்களுக்கு என்ன ரோல் இருக்குது? இதை ஃபஸ்ட்டு ஒவ்வொரு கேள்வியிலும் இது இருக்குது. எந்த கேள்வியுமே இவங்க எந்த வெறுப்பு அரசியலுக்கு இதை பயன்படுத்துகிறாங்களோ அதுக்கு பொருத்தமான கேள்வி கிடையாது. இப்போ நாங்கள் ஏதாவது செஞ்சிருந்து அதை பற்றி ஒரு கேள்வி, நாங்கள் எங்கள் அப்பா பாட்டம் கூட இருக்கட்டும், நாங்கள் செஞ்சிருந்து முஸ்லீம் சமுதாயம் ஏதாவது செஞ்சு அதை வந்து நீங்கள் ஆதரிக்கிறீங்களா எதிர்க்கிறீங்களான்னு கேட்டால் அது ஒரு ஆன்சரு. நாங்கள் அப்படிலாம் பார்க்கல. சுத்தின் வந்தால் நீங்கள் பதில் சொல்லி ஆகணும். ஆமாம், கிளாஃபத்துன்னு அரபி வார்த்தை வந்தால் நீங்கள் பதில் சொல்லி ஆகணும். ஆமாம், ஆமாம், வேட்டிக்கு வந்தால் நீங்கள் பதில் சொல்லி ஆகணும். ஆமாம், பதில் சொல்லுவோம், பதில் சொல்லாமல் இருக்க மாட்டோம். இப்போ என்னென்னு கேட்டால், அதாவது 47 சுதந்திர நேரத்தில் பெரிய கலவரம் இந்தியாவில் நடக்குது. சுதந்திர நேரத்தில் இந்து முஸ்லீம் கலவரம் பரவலாக நடக்கிறது. அதில் டெல்லியிலையும் நடக்குது. டெல்லி கலவரத்தில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அப்போ டெல்லியில் ரொம்ப மைனாரிட்டியாக இருந்தாங்க முஸ்லீம்கள். இப்போ கொஞ்சம் ஊப்பிலெலாம் குடியேறி கொஞ்சம் ஓரளவுக்கு இருக்கிறாங்க. அப்போ டெல்லியில் உள்ள பள்ளி வாசல்கள் ஏராளமாக கலவரக்காரங்களால் உடைக்கப்படுது. கலவரக்காரங்களால் தீ வைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு நிறைய பள்ளி வாசல்கள் டெல்லியில் வந்து, இந்த பள்ளி வாசல்கள்லாம் என்னென்று கேட்டால் ஒரு பாதிக்கு மேற்பட்ட பள்ளி வாசல்கள் வந்து ஒரு 400-500 ஆண்டு பாரம்பரியம் உள்ள ஒரு பள்ளி வாசல்கள். அது யாரால் உடைக்கப்படுதுன்னு சொல்கிறீங்க? இந்த சங் பரிவாரம் கலவரம் சுதந்திர போராட்ட நேரத்தில் இந்த காவிகள் தானே அதை பயன்படுத்தி கொண்டு ஒவ்வொன்றையும் எப்படி தானே பயன்படுத்தினாங்க, நாட்டை பிரிச்சுட்டாங்க அப்படின்ட்டு தூண்டி விட்டு அதை வந்து ஒரு கலவரம் பிரித்தவும் போயிட்டான். வேணாங்கிறவன் இங்கே தங்கியிருக்கிறான். எங்களை பாராட்டி வரவேற்கிறதுக்கு பதிலாக என்ன செஞ்சாங்கன்னா, இந்துக்களை தூண்டி விட்டு முஸ்லீம்களுக்கு எதிராக தேசத்தை துண்டாடி விட்டார்கள்ன்ற ஒரு சித்திரத்தை உண்டாக்கி இந்தியா முழுவதும் பெரிய கலவரங்கள் நிகழ்ந்தது. அப்போ இவங்க அந்த வெள்ளையர்கள் அந்த நாடு விடுதலை அடைந்த பிறகு அது வந்து நாட்டை பிரிச்சுட்டாங்கிற ஒரு விருப்பை இந்திய முஸ்லீம்கள் மேலே போட்டு நாங்கள் அந்த நாட்டில் இருக்கணும்னு முடிவெடுத்தாளுக்க எங்கள் மேலே போட்டு கலவரத்தை உண்டாக்குனாங்க. அப்போ டெல்லியில் ஏராளமான பள்ளி வாசல்களை வந்து தலைநகரம் அங்கே வந்து இடித்தவுடனே காந்தி என்ன சொன்னார்னா, நம்ம அரசாங்கம் அதை பாதுகாத்திருக்கணும், கலவரம் நடந்திருக்கு, அதை சேதப்படுத்தியிருக்கும் பொழுது அவங்களுக்கு நம்ம தான் இழப்பீடு கொடுக்கணும். இன்னும் சொல்ல போனால் அந்த கலவரத்தில் சில கோயில்களும் சேதமாக்கப்பட்டுச்சு. பள்ளி வாசல் மாதிரி முஸ்லீம் நெஞ்சலர் இருப்பான்ல, அவன் அடிக்கும்போது இவன் போய் அடிப்பானா இல்லையா? பள்ளி வாசல்கள் ஜாஸ்தி, பள்ளி வாசல் இல்லாத சில கோயில்களும் சேதப்படுத்தப்பட்டுச்சு. காந்தி என்ன சொன்னார்னா, எல்லாத்தையும் அரசாங்க செலவு செஞ்சு கொடுத்தார், கோயிலையும் அரசு செலவில். என்ன கேட்குறேன்னா, அந்த கோவிலை உடைச்ச இஸ்லாமியரா இல்லை என் வீட்டுக்கு என் காரை நானே தீ வச்சு எரிச்சுக்கிட்டு சொல்லி இருக்கலாம், அப்படியும் இருக்கலாம். அப்படி இவங்க செய்கிறத வச்சு பார்த்தால் அப்படி என்ன அப்படி செய்கிறாங்க. அந்த மாதிரி இவங்களே செஞ்சு கொண்டு உதாரணம் தென்காசியில் ஆர்எஸ்எஸ் அலுவலகத்தில் அவங்களே வந்து பெட்ரோல் பாம்பு வீசிப்பிட்டு இந்த மாதிரி முஸ்லீம்கள்னு சொன்னாங்க, விசாரித்து கண்டுபிடிச்சாங்க. அவங்களே சாமி சிலைக்கு செருப்பு மாலையை போட்டு அப்புறமேலே கண்டுபிடிக்கப்பட்டதெல்லாம் இருக்குது. அவங்களே வந்து கோயிலில் கொண்டு போய் பன்னிக்கரியை தூக்கி எறிஞ்சிட்டு முஸ்லீம்கள் மேலே போட்டு பிறகு மாட்டினாங்க. இந்த வேலையையும் காவிகள் ஒரு அவங்களுடைய வழிமுறையில் ஒன்றா வச்சுருக்கிறாங்க. இந்த கேள்வி கேட்ட கும்பல் வந்து முஸ்லீம்கள் மீது விருப்பம் உண்டாக்கணும்னா நம்ம வந்து ஒரு ஒரு கூட்டத்தை வச்சுக்கிட்டு அரசியல் பண்ணலாம், ரவுடித்தனம் பண்ணலாம், கட்ட பஞ்சாயத்து பண்ணலாம், முடிஞ்ச ஆட்சிக்கே வரலாம், இந்த நோக்கத்துக்காக வேண்டி மட்டும் பண்ணுறாங்க. அந்த வகையில் இப்போ காந்தி சொன்னது என்னென்னு கேட்டால், நம்ம நீங்கள் சுதந்திர இந்தியாவில் இப்போ ஆட்சி வந்திருக்குது, ஆட்சியை ஏற்ற உடனே இவ்வளவு நடக்குது, தலைநகரத்தில் நடக்குது. அப்போ எல்லா வழிபாட்டு தலங்களும் இந்த கலவரத்தால் சேதமாக்கப்பட்ட எல்லா வழிபாட்டு தலங்களையும் அரசாங்கத்தில் கட்டி கொடுக்க சொன்னார். அதில் வந்து பள்ளி வாசல் அதிகம் இருந்துச்சு, கோயில் குறைவாக இருந்துச்சு. கோயில் பள்ளி வாசல்ன்ற வேறுபாடெல்லாம் அவர் பார்க்கல. கோயிலையும் கட்டி கொடுக்க அரசாங்கம் தான் இதை செய்யணும், பள்ளி வாசலையும் அரசாங்கம் தான் கட்டி கொடுக்கணும்னு சொன்னார். அது இதில் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. ஆனால் பள்ளி வாசல் மட்டும்னு அவங்க போட்டிருக்கிறாங்க, அது தவறான பதிவு. தவறான பதிவு அந்த கலவரத்தில் பாதிக்கப்பட்ட எல்லாம் தான். கலவரத்தில் பள்ளி வாசல் ஒரு 90னா கோயில் ஒரு 10 இருக்கும். அதுக்கும் சேர்ந்து அரசாங்க பணத்தில் செய்யணுன்றாரு. அது அது நியாயம் தானே. அது இப்போ டெல்லி கலவரம் நினச்சி முஸ்லீம்களுடைய வீடுகள்லாம் அடிச்சிட்டாங்கன்னா அரசாங்கம் தான் கட்டி கொடுக்கணும்.
ஏன்னா நீங்கள் பாதுகாக்க வேண்டிய ஆள் பாதுகாக்கலை. கட்டி கொடுப்பாங்களா? கொடுக்கல. கெஜ்ரிவால் அவரை அவர் ஒரு காவி தானே, கட்டி கொடுக்க மாட்டார். சரி, அப்போ இது ஒரு விஷயம்னு வைங்களேன். இப்போ கெஜ்ரிவால் காவின்றீங்களா? கன்ஃபார்மாக காவி தானே அவர். கெஜ்ரிவால் வந்து காவியால் உருவாக்கப்பட்டு, கெஜ்ரிவால், அண்ணா ஹசாரே, கிரண் பேடி, அந்த வாளுங்கலை ரவிசங்கர் இவங்கெல்லாம் ஒரு கூட்டாக சேர்ந்தானே இந்த உண்ணாவிரதன்று ஆரம்பித்து பிஜேபியை கொண்டு வருவதற்கு தானே அதை வந்து அவங்க இறங்கின ஆள்க. அதில் ஒரு கூட்டம் வந்தோன்னா இப்போ 2012 ஒரு கட்சி மாதிரி ஆரம்பிப்பான் போனார். அவர் வந்து மயில்டு உள்ளுக்குள்ளே காவியை வெளிப்படுத்தாமல் அந்த கள்ள வேலை செய்கிறல கட்டிக்கிறாள். அவருக்கு வந்து இஸ்லாமத்தை ஒழிக்கிறது, முஸ்லீம்களை ஒழிக்கிற கொள்கையில் உடன்பாடு. அதனால தான் இந்த கலவரத்தை அவர் கட்டுப்படுத்தவும் இல்லை, அவர்கிட்ட போலீஸ் இல்லாட்டால் கூட கண்டிக்கக்கூட இல்லை. அந்த மக்களுக்கு தேவையான உதவிகள் இவர் தான் செய்யணும். வீடில் இருந்தவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கணும். அந்த மாதிரியெல்லாம் காந்தி சொன்ன மாதிரி இவர் சொல்லலையே. காந்தி சொன்ன மாதிரி இந்த எந்த எத்தனை வீடுகள் சேதமாச்சோ அத்தனையும் நான் வந்து கட்டி தருவேன் அவர் சொல்லி இருக்கணும். அப்போ கெஜ்ரிவால் எதுக்கு பிஜேபிக்கு அகெயின்ஸ்டாக ஒர்க் பண்ணார் தேர்தலில்? இல்லை இல்லை, தேர்தலில் அகைஞ்சா பிஜேபியே என்ன செய்ய, வேறு கட்சி வேறு கட்சி தான் மோதிக்கிட்டாங்க. அப்போ எப்படி காவின்னு காங்கிரஸ் வரக்கூடாது என்பது தான் பிஜேபிக்கு, பிஜேபி வரையலான்னு தெரிஞ்சிருச்சு. நம்ம வராட்டி அது ரெண்டாம் நம்பர் காவி வரட்டுமேண்டு அவருக்கு எல்லா வகையிலும் உதவி செஞ்சாங்க. காங்கிரஸ் வந்துடக்கூடாது, இது ரெண்டாம் நம்பர் காவி, இவர் முதல் தர காவி கிடையாது. அது ரெண்டாவது விஷயம் வச்சுக்கிறோம், இப்போ இதுக்கு வருவோம். இதில் என்ன செய்கிறாங்கன்னா அந்த கலவர நேரத்தில் உள்ள விஷயத்தை எடுக்கிறாங்க. எடுத்துட்டு சோமநாதர் ஆலயத்தை கொண்டே ஜாயின் பண்ணுறாங்க. ஆமாம். அதை ஏன் வந்து கட்டி கொடுக்க வேணான்றாருண்டு. சோமநாதர் ஆலயம் வந்து அந்த டெல்லி கலவரத்தின் போது இடிக்கப்பட்டது இல்லை, கிபி 700 இடிக்கப்பட்ட கோயில் அது. அதுக்கப்புறம் ஒரு 6-7 தடவை படையெடுத்து கஜினி முகமதுலாம் வந்து படையெடுத்தாருன்னு சொல்கிறாங்கல்ல சோமநாதர் ஆலயத்துக்கு வந்து, அப்படிலாம் படையெடுப்புலாம் நடந்து அது ரொம்ப காலத்தினுடைய வரலாற்றுக்கு முந்தின ஒரு சம்பவம். அதை இப்போ கட்டி கொடுக்க சொல்லும்போது காந்தி மறுத்தார். இப்போ இந்த சுதந்திர இந்தியாவில் நம்ம மக்களால் பாதிக்கப்பட்டிருந்தால் கட்டி கொடுக்கணும். சோமநாதர் ஆலயம் கட்டத்தான் வேணும். அதுக்கு நம்ம நம்ம இந்து மக்கள்கிட்ட வசூல் பண்ணி கட்டுவோம். அரசாங்கத்தில் எடுத்தோம்னு சொன்னால் கடந்த கால வரலாறுக்கு நம்ம பிராயச்சியத்தை தேட முடியாது. இப்போ நம்ம கண்ணு முன்னாடி உள்ள வரலாறு நம்ம பொறுப்பாளி. இந்த பிரச்சனையில் அடிப்பட்ட அந்த மசூதி கோயில் கட்டி கொடுக்குறோம். ஆமாம். பழைய ரொம்ப ஓல்டாக இருந்த சொந்த கோயிலுக்கு வந்து உங்கள் வசூல் பண்ணி கட்டணும்னு சொல்லி, ஒரு 1000 முதன் ஒரு கோயிலோ பள்ளி வாசலோ தான் அப்படி மையம் கட்டி கொடுக்கணும். அது வரலாற்றில் உள்ள ஒரு பிழை. அதுக்கு வந்து நம்ம பிராயச்சியத்தை தேட முடியாது, நாம் பொறுப்பாளர் கிடையாது அதுக்கு. அதே நேரத்தில் நம்ம மதமாக இருக்கிறதுனால நம்ம வசூல் பண்ணணும்னு பெருசாக வசூல் பண்ணி கொடுத்தாரு. சோமநாதர் ஆலயத்தை இந்து மக்களை கட்டுவோம். அப்படி இதனால் என்ன ஆகும்னு கேட்டால், பழங்காலத்தில் பள்ளி வாசல்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் அதை முஸ்லீம்களை கட்டுவாங்கன்னு வந்துடும். இந்த சம்பவத்தை ஜாயிண்ட் பண்ணலாமா? 700 முன்னாடி படையெடுப்பாளர்கள் மூலமாக 6 இடிக்கப்பட்டது சோமநாதர் ஆலயம். இடிச்சிடிச்சு கட்டுறாங்க, மறுபடி படையெடுத்து வந்து அதை இடிக்கிறாங்க. அப்படி வேறு வேறு அதுக்கு அரசியல் நோக்கம் வேறு விஷயங்கள் இருக்குது. அதுக்கு ஏன் இப்போ நம்ம பரிகாரம் தேடணும்? இப்போ தேட வேண்டியது இல்லை. அது தேடணும்னா நம்ம நம்ம மக்கள்கிட்ட வசூல் பண்ணி நம்ம கட்டுவோம். அரசாங்கம் செலவில் கட்டுறதா இருந்தால் இப்போ உள்ள அரசாங்கம் அதுக்கு நீங்கள் பொறுப்பாளிகளாக இருக்கணும். இந்த பள்ளி வாசல்கள் இடிக்கப்பட்டதுக்கு இப்போ பொறுப்பாளிகள் நீங்கள், ஏன்னா ஆட்சி உங்கள்கிட்ட இருக்குது. நீங்கள் பாதுகாத்து இருக்கணும். நீங்கள் தவறிட்டீங்க, அதை நீங்கள் பாதுகாக்கிறது உங்கள் வேலையா? நீங்கள் எதுவும் கடமை தவறி இருக்கிறீங்களா? அப்போயும் அரசாங்கத்தின்னு செலவு செய்கிறீங்க. அழகாக கேட்டார் அவர். காந்தி கேட்டது அரசியல் சாசனத்துக்கு உட்பட்ட விஷயத்திலையும் யார் யார் சம்மந்தப்பட்டுக்கிறாங்களோ அவங்கள தான் பொறுப்பு சுமத்தணும் என்கிற அடிப்படையில் என்ன சொன்னார்னு கேட்டால், டெல்லி கலவரத்தில் பாதிக்கப்பட்ட வழிபாட்டு தலங்களை அரசாங்கத்தில் கட்டி கொடுங்க, கடந்த கால வரலாற்றில் பாதிக்கப்பட்ட விஷயங்களை அவங்கவுங்க பார்த்துக்குருவாங்க. இதில் என்ன தவறு இருக்குது? இதில் வித்தியாசப்படி சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? அவங்க சோமநாதர் ஆலயத்தை சொல்கிறாங்க. கேள்வி கேட்டவங்களுக்கு இந்த பதில் தெரியுமா இல்லை தெரியாதுன்னு நினைக்கிறீங்க? தெரியும், தெரியும். இவங்க எல்லாமே தெரியும், சொல்கிறது பூரா பொய்னு அவங்களுக்கு தெரியும். தெரிஞ்சுக்கிட்ட அவங்க என்ன செய்கிறாங்கன்னா பாமர மக்களை கை இலக்க வைக்கிறாங்க. வரலாறு தெரியாத மக்களை கொலை தெரியாது, அவங்களுக்கு ஒன்றும் புரியாது. இப்படி இந்த ஹஜ்ஜி சொன்னாங்க இல்லையா, ஹஜ்ஜி மானியம் இல்லை, நம்மளோட அவங்களுக்கு நல்லா தெரியும். இப்படி சொன்னால் இந்துக்களுக்கு வெறுப்பு வரும். முஸ்லீம்கள் மட்டும் நம்ம வந்து ரெண்டாம் தரமாக இருக்கிறோம், முஸ்லீம்கள்லாம் நல்லா டாப்பில் இருக்கிறாங்க, எல்லா சலுகையும் அவங்களுக்கு தான் கிடைக்குதுன்னு பொய்யா சொல்லி சித்தரித்தோம்னு சொன்னால் அந்த வெறுப்பை தக்க வைக்கலாம்னு சொல்கிறாங்களே தவிர, விவரமுள்ள இந்துக்களுக்கு தெரியும், சுதாரிச்சு இது ஏமாற மாட்டாங்க. இந்த மாதிரி அப்பாவிகளாக இருக்கிற மக்கள் தான் அதில் போய் ஏமாறுவாங்க. அஜய்மரெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னாங்க, கேள்வியே தப்பு. அது வந்து ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். இப்போ கூட பாருங்கள், அவங்களுடைய திட்டத்தை வந்து சாந்தோம் சர்ச் இருக்குல்ல, சாந்தோம் சர்ச்சுங்கிறது அந்த காலத்தில் இருந்துக்கிட்டு இருக்கிற ஒரு சர்ச்சு. வெள்ளக்காரன் காலத்தில் அது கட்டப்படுது. வெள்ளக்காரன் வந்து ஒரு கோயிலை போய் இடிச்சு புட்டு கட்டுற அளவுக்குலாம் கூறு கட்டவன் கிடையாதவன். அவனுக்கு தேவைன்னா அரசாங்கம் அவன் கையில் இருக்குது, எந்த இடத்தையும் வாங்கி என்ன செய்யலாம், அந்த சர்ச்சை கட்டியிருக்கலாம். இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அது கபாலீஸ்வரர் கோயில் அங்கே தான் இருந்துச்சு, அதை இடித்து புட்டு
அப்புறப்படுத்திட்டு அந்த இடத்துல போய் கிறுக்க அவன் கட்டுறான். அவன் நம்ம தயவுல ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறான், நம்மளாம் எதிர்ப்பு தெரிவித்தா அவனுக்கு கேடு. அப்படி ஒரு பகைமையெல்லாம் வந்து சம்பாதிக்க மாட்டான். அவன் அறிவுபூர்வமாக இருக்கிறனால தான் பாதி உலகத்தை கட்டியாண்டான். பிரிட்டிஷார் வந்து சூரியன் மறையாத சாம்ராஜ்யம்னு சொல்லுவாங்க. அவன் வந்து இந்த உலகத்துடைய பாதிக்கு மேற்பட்ட பகுதிகளை வந்து ஆட்சி பண்ணுறதுல இது ஒரு குட்டி பகுதி. இது எதனால் ஆட்சி பண்ணான்னு கேட்டால், லோக்கலில் வந்து எந்த உரிமையும் பறிக்க மாட்டான், அவனை எதிர்க்கக்கூடாது, அவ்வளோ மட்டும்தான். அவனுடைய ஆதிக்கத்தை ஒத்துக்கொள்ளணும். மீதி விஷயங்களை எல்லாம் உங்கள் மத வழிபாடு அதிலெல்லாம் தலையிடவே மாட்டான். அவன் முழு சுதந்திரம் கொடுத்துருவான். அப்படியான ஒரு ஆட்சி முறை செஞ்சவங்கிறதுக்கு உலகம்புறம் அவனுக்கு வந்து அந்த நல்ல வரலாறு இருக்குது. அதனால தான் சுதந்திரம் அடைஞ்சு விடுதலை அடைஞ்சு போகும்போது கூட நம்மளாம் காமன்வெல்த்து நல்ல ஒரு உறுப்பினராக இருந்துக்கிட்டு இருக்கிறோம். காமன்வெல்த் நாடுகள்னு சொல்லி வெள்ளக்காரன்ட்ட அடிமையாக இருந்து விடுதலை பெற்ற நாடுகள் தான் காமன்வெல்த் நாடு. காமன்வெல்த்துங்கிறான்ல, அதை ஒரு பெருமையாக இன்றைக்கி சொல்லிகிட்டு இருக்கிறோம். காமன்வெல்த் நாடுகள்னு சொல்லி அது ஒரு நாங்கள் அதில் உள்ள ஆட்கள்னு சொல்லி அதுக்கு விளையாட்டு போட்டிகள் நடத்துகிறோம், அதுக்கு மாநாடுகள்லாம் நடத்துகிறோம். ஏன்னாட்டால் அவனுடைய ஆட்சி முறையில் வந்து நமக்கு சுதந்திரத்தை பறிச்சதை கழிச்சிட்டு பார்த்தீங்கன்னா சிறப்பான ஆட்சி முறையை உலகத்துக்கு கொடுத்ததில் அவங்க ஒரு முக்கியமான பங்கு இருக்குது. அவன் போய் சாந்தாமூலம் போய் இடம் கிடைக்காம கபாலீஸ்வரர் கோயிலை அப்புறப்படுத்தி விட்டு எங்கனே பக்கத்தில் கட்டி போகிறான். பேரங்கே இது செஞ்சுருப்பானா இல்லை, இவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டால் வம்பு வழக்கு எதை சொன்னால் சரியாக வரும். பாபர் வந்து பள்ளிவாசலில் கோயில் ராமர் கோயிலை இடிச்சு விட்டு கட்டினார்னு ஒரு பொய்யை உண்டாக்குனா இந்துக்களை திரட்ட முடியும், முஸ்லீம்களுக்கு எதிராக அப்பாவி இந்துக்களை கொம்பு சீவ முடியும். அதே மாதிரி இப்போ அடுத்த இலக்கு என்னென்னு கேட்டால் இது கபாலீஸ்வரர் கோயில் இப்போ ஆரம்பிச்சிருக்கிறாங்க, லேசாக இப்போ தான் கொளுத்தி போட்டிருக்காங்க, ஒன்றும் செய்ய மாட்டாங்க. இதையே கருத்தாக்கமாக கொண்டு போயிட்டு விவாத பிரதிவாதங்கள் வந்து டிவியெல்லாம் சொல்லி நீங்கள் இது ஒரு வாதமாக பண்ணுங்கன்னு சொல்லி சமத்தில் கொண்டே நிப்பாட்டிடுவாங்க. அதுவா இதுவாண்டு அது கபாலீஸ்வரர் கோயிலா அல்லது சர்ச்சி தானான்னு சொல்லி ஒரு சந்தேகத்தை நிப்பாட்டி அதுக்கப்புறம் அதுக்கு பேரே கபாலீஸ்வரரை இல்லம்டாக்கி சாந்தம் சர்ச்சையை அப்புறம் அதை மூணாக பிரித்து இதெல்லாம் இந்த வழிமுறையில் உள்ளது. அது மாதிரி முதல்ல பாபர் மசூதி வழக்குண்டாங்க, அப்புறம் வந்து ராமஜென்ம பூமி வழக்குன்னு மாற்றிட்டாங்க. பாபர் மசூதி வழக்குங்கிற பேரை கோர்ட்டில் எப்படி மாற்றிட்டான்னு கேட்டால் ராமஜென்ம பூமின்னு மாற்றிட்டான். அந்த மாதிரி இதையும் மாற்றி விட்டு இப்போ கிறிஸ்தவர்களோட வம்பு இழுக்கிருக்காங்க. ஏதாவது ஒரு கிறிஸ்தவர்கள் முஸ்லீம்களுக்கு எதிராக ஒரு வம்பு வளர்த்து இந்துக்களை வந்து உணர்ச்சி வசப்பட்ட இந்துக்களை தக்க வச்சுக்கிட்டு அதை வச்சுக்கிட்டு ஒரு கட்ட பஞ்சாயத்து இந்த மாதிரி பண்ணுறதுக்கு செய்கிறாங்க. அதான் விஷயம். இந்த கேள்வி வந்து அர்த்தம் இல்லாத கேள்வி. அப்புறம் இது இது பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஒன்று கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இப்போ தான் வந்து அந்த கிறிஸ்தவர் மக்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது, ஏற்கனவே பாபர் மசூதி இப்படி தான் செஞ்சுருக்காங்க, இப்போ வழங்கும்போது அவங்களுக்கு அவங்களுக்கு வழங்கும் ஏன்னா முதல்ல வந்து அப்படி இருக்கலாமோன்னு சொல்லி நினைச்சவங்களுடைய மக்கள் இருக்க தான் செய்கிறாங்க. இப்போ இல்லை இல்லை இதே மாதிரி தான் அங்கே செஞ்சுருக்காங்க அப்படின்னு மக்களுக்கு உணர்றதுக்கு இது வாய்ப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் பாபர் மசூதிகளில் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் ராத்திரியோட ராத்திரியாக கொண்டே கபாலீஸ்வரர் கொண்டே உள்ளே வச்சுருவாங்க. வாய்ப்பு இருக்குது வச்சுட்டு கபாலீஸ்வரர் அவருடைய ஜென்மஸ்தானத்தில் அவதரித்து விட்டார்னு சொல்ல போகிறாங்க. அதுக்கப்புறம் என்னவோ அவங்களுக்கு விஷயம் விளங்கும், இப்படி தான் எல்லாம் செய்கிறாங்கன்ட்டு. இதே வழிமுறை வச்சுருக்கேன், இது ஒரு கொள்கையாக வச்சுருக்கிறாங்க காவிகள் வந்து இதைத்தான் போதிக்கிறாங்க. ஒரு மதத்தில் இப்படிலாம் போதிச்சு கொடுக்கலாமா? ஒரு மத அமைப்புன்னு சொன்னால் நான் நற்பண்புகள் பண்பாடு உண்மை நேர்மை இவைகளை சொல்லி வளர்க்கணும். நீங்க சொல்லி கொடுக்குறலாம், என்ன சொல்லி கொடுப்பாங்கன்னா எப்படி பள்ளி வாசல் கோயிலாக்குறது, சர்ச்சை எப்படி கோயிலாக்குறது, முஸ்லீம் எப்படி விரட்டுறது, எப்படி ஒம்பு சென்ற எழுத்து கொள்வது, இதையே தான் ஒரு பாடமாக நடத்துகிறாங்க. இது வந்து மக்கள் விளங்க மாட்டேங்குது. இப்படி ஒரு மதம் சொல்லுமா? ஒரு மதம்ங்கிறத நம்மளை பக்குவப்படுத்தி நம்மளுடைய குரோதம் கோபம் காமம் களவு திருட்டு அதெல்லாம் போக்கி நல்ல நிலையை கொண்டு வரணும்னு தான் மதத்தில் உள்ளவங்க ஆசைப்பட்றான். மதத்தில் இருக்கிறவன் அதை ஆசைப்பட்டவன் இருந்தான்னா இவங்க மட்டும் வித்தியாசமாக இருக்கிறாங்க. இதுதான் இந்து மதத்தினுடைய கோட்பாடு. இந்து மதத்து கோட்பாடு என்னென்னா எல்லாத்தையும் வரட்டணும் இப்படி ஆகிட்டாங்க. இந்த விஷயத்தில் கிறிஸ்தவ மக்களுக்கு சொல்ல அறிவுரை என்னவாக இருக்கும்? கிறிஸ்தவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க நம்ம விஷயம் இல்லை, பொதுவாகவே எல்லாத்துக்கும் என்ன செய்கிறாங்கன்னா அந்த போர்க்குணம் இல்லாமல் ஏற்றுக்காக நம்ம கடவுள்கிட்ட ஜெபம் பண்ணுவோம் அவங்களோட டைப் இப்படி இருக்குது. முஸ்லீமே இந்த பாடுபடுத்துகிறாங்க. முஸ்லீம் எதாக இருந்தாலும் ஏதாவது கேள்வி கேட்போம், ரோட்லேயாவது இறங்குவோம், வழங்குதா போராட்டமாவது பண்ணுவோம். அப்படியான ஒரு சமுதாயமாக முஸ்லீம்கள் இருக்கிறாங்க. இவங்க அந்த சாந்தோம் சர்ச்சை எடுத்துக்கொண்டா கூட நம்ம எல்லாம் கருத்துட்ட ஜெபம் பண்ணுவாங்கன்னு கூப்பிடுவாங்க, ரோட்டில் இறங்கி நின்று ஒரு போராட்டம் பண்ண மாட்டாங்க. அப்போ இந்த நாட்டில் இவர்களை நீங்கள் எதிர்கொள்கிறதா இருந்தால் தீவிரமாக இறங்கணும். சும்மா ஜெபம் பண்ணுவோம் அங்கே கருத்துட்ட வந்து நம்ம ஒப்படைப்போம்னு சொல்லிங்கன்னா அவனுக்கு வசதியாக போயிடும், எல்லாத்தையும் ஒன்று எடுப்பான். அப்போ சர்வதேச நிர்பந்தங்களை ஏற்படுத்தணும். இங்கே போராட்டம் பண்ணி இங்கே ஒன்று நியாயம் கிடைக்காது. நம்ம நாட்டில் நீதித்துறையிலேருந்து எல்லாம் நாசமாக போச்சுன்னு வைங்களேன். இவங்க போராட்டம் நடத்துவதன் மூலமாக கிறிஸ்தவ மக்கள் இந்தியாவில் நசுக்கப்படுகிறார்கள் செய்தி சர்வதேச சமுதாயத்துக்கு போகும்.
அவங்க வழிபாட்டு தலங்கள்லாம் பறிக்கப்படுதுன்னு போனால் அந்த நெருக்கடி இவங்களை பாதுகாக்கும், அவங்க கொடுக்குற ஒரு அழுத்தம் இவங்களை பாதுகாக்கும். இவங்க வாட்டுக்கு பூஜை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு இன்னும் சாந்தம் மாதிரி எல்லா சர்ச்சிலையும் கை வைப்பார்கள். எங்கே எல்லாம் இந்த பிரதானமான வருமானம் உள்ள சர்ச்சுகள் இருக்கோ அது எல்லாத்தையும் கையில் வச்சு எடுப்பாங்க. தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் உன் தேசம் உன் கையில் தேசத்தின் நம்பிக்கை.